அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலாக்கிபத்துலில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஹி வ நஃப்ஸி. அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கமாக்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக முக்கியமான பகுதிகளை நாம் படித்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியில் நாம் இன்றைக்கி படிக்க இருக்கக்கூடிய தலையங்கும் அஸ்ஸீரு இலல்லாஹ் உதாரில் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த தலையங்கத்துக்கு கீழே ஒரு முஸ்லீம் எப்படி வாழ வேண்டும், எந்தெந்த பண்புகளையெல்லாம் அவன் கொண்டிருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன, அந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது அவனிடம் இருக்க வேண்டிய அழகான பண்புகள் எப்படி, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் அல்ஹம்துலில்லாஹ் படித்து வருகின்றோம். கடந்த பகுதியில் நாம் இந்த புத்தகத்துடைய ஆரம்ப பகுதியை நாம் படித்தோம். அது என்னென்னா, அஸ்ஸீரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி போகக்கூடிய பயணம் என்பது மிக முக்கியமான பயணம். இதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தகம்தான் இது. அதனுடைய முதல் பகுதியில் நம்ம என்ன படித்தோம், சஈதல்லதீன தஜன்னபு சுபுலர் ரதா. சஈதல்லதீன, அவர்கள் சந்தோஷம் பெற்று விட்டார்கள். யார் என்றால், அவர்கள் தீங்கு தரக்கூடிய பாதையிலிருந்து, மோசமான வழியிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டு, ஒத்தயம்மமு லி மனாசில் இருதுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடையக்கூடிய பாதையில் அவர்கள் பயணிக்கிறார்கள். அழிவுக்குரிய பாதையை விட்டும் அல்லாஹ்வின் அன்பை பெறக்கூடிய பாதையை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். சொர்க்கத்துக்குரிய பாதையை தேர்ந்தெடுத்து நரகத்துக்குரிய பாதையிலிருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். இந்த பண்புகள் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் படித்தோம். அதுபோல ஃபஹுமுல்லதி அஹ்லசு ஃபி மஷ்ஹிம் முத்தஷர்ரிஈன பிஷிரஅத்தில் ஈமான். ஒரு அமலை அவர்கள் செய்தார்கள் என்றால் இரண்டு விஷயத்தை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹுக்காக மட்டுமே அந்த அமல் செய்வார்கள். இரண்டாவது இத்திபா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிகாட்டுதல் அந்த அமலுக்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்வார்கள். உண்மையில் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இந்த இரண்டு பண்புகள் இருக்க வேண்டும், அல் இஹ்லாஸ் அல் இத்திபா. இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று இது. நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் மற்ற அவனுடைய படைப்புகளுக்காக அந்த அமல் இருக்கக்கூடாது, மாறாக அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்காக அந்த அமல் இருக்க வேண்டும். நாம் நம்மளுடைய சுய அந்த நம்மளுடைய சிந்தனையின் அடிப்படையில் நமக்கு இது பிடித்திருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒரு அமல் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய முறையில் அந்த அமல் செய்யப்படணும். ஒரு சில நேரங்களில் அது நம்மளுடைய மனதுக்கு ஒப்பாக அதாவது நம்மளுடைய மனதுக்கு அது ஒரு மாதிரி முடியாத நிலை வந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த அமலை செய்ய வழிகாட்டி தந்தார்களோ அதே மாதிரியே செய்ய வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியில் மூன்றாவது பகுதியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒஹுமுல்லதீன பனௌ மனாஸில ஸைரிஹும் பைனர் ரஜா வல் கௌஃபி வத்தையான். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நன்றாக கவனிங்க. ஒஹுமுல்லதீன பனௌ மனாஸில ஸைரிஹும் பைனர் ரஜா வல் கௌஃபி வத்தையான். அவங்களுடைய அந்த பயணத்தில், அல்லாஹ்வை நோக்கி பயணம் செல்லும் பொழுது அந்த அவங்களுடைய பயணத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் அவங்களுக்கு இந்த இரண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று என்னென்னா ஹவுஃப், மற்றொன்று ரஜா. இந்த இரண்டுக்கு நடுவில் தான் அவங்க பயணம் செய்வாங்க. அப்படின்னா என்ன, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் இந்த இரண்டு அம்சங்கள் இருக்கும். ஒன்று பயம் இருக்கும், மற்றொன்று எதிர்பார்ப்பு இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஹவுஃப் இருக்கும், ரஜா இருக்கும். இந்த இரண்டும் தான் அடிப்படையில் அவங்களுடைய எல்லா செயல்கள்லையும் இருக்கும். எதை பார்த்து அவங்க பயப்படுவாங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய பாவங்களை நினச்சி பயப்படுவாங்க. தான் ஒரு மனிதன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். நாம் எப்போ பாவம் செய்வோம் நமக்கு தெரியாது. எப்பொழுது நாம் வந்து கரெக்டான ட்ராக்லேருந்து நம்ம மாறுவோம்னு தெரியாது. எவ்வளோ பெரிய அவர் பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி, நாம் வெளியில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அறிஞராக அவர் காணப்படுவார், நல்ல அமல்கள் செய்வது போல் இருப்பார். ஆனால் அவங்களுடைய அந்த ப்ரைவேட் லைஃப்பை பற்றி நமக்கு தெரியாது. சில நேரங்களில் அந்த ப்ரைவேட் லைஃப்னால் அவங்களுடைய அந்த
வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஃபித்னாக்கள்னால அவங்க அந்த ரைட் ட்ராக்லேருந்து அவங்க வந்து மாறி போயிடுவாங்க. நேர் வழியிலிருந்து தவறான வழிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஒரு சில பேருக்கு அந்த அவங்க பெற்ற அந்த அறிவே அவங்களுக்கு எதிரியாக மாறிவிடும். அவங்களுக்கு அந்த பெருமை வந்து நான் அறிவாளி என்ற அந்த பெருமையை அந்த ஷைத்தான் ஏற்படுத்தி அந்த நேரான வழியிலிருந்து மாறிய பல பேர் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரியும் தங்களுடைய அந்த ஷார்ட்கமிங்ஸ் என்ன. தாங்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்போது தான் பாவம் செய்துவிடக்கூடாது என்று பயப்படுவார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் தன்னை பற்றி கவலைப்படுவாங்க. நான் வந்து அதாவது தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய, அதாவது நான் ஒரு பெரிய ஆள், நான் நல்ல இவாத் செய்யக்கூடியவன், இப்படியெல்லாம் அவங்களுடைய பேச்சில் இருக்காது. பெருமை பேச்சு இருக்காது, ருஜூப் இருக்காது. அவங்க தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். தன்னைத்தானே அவர்கள் வந்துட்டு அதாவது கட்டுப்படுத்தி கொள்வார்கள் இந்த மாதிரி பேசுகிறதுலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நாம் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றோமே, இன்றைக்கி நாம் தொழுகிறோம், நாளைக்கு தொழுவோமா தெரியாது. ஆனால் நம்மளுடைய நிலைமை அப்படியே ஆப்போசிட். நாம் என்ன செய்வோம்னா, காலையில் ஃபஜர் இன்றைக்கி நான் தொழுதுட்டேன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நம்மை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. ஆனால் பிறரை பற்றி நம்ம கவலைப்படுறோம், பயப்படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு முதல்ல நன்மையை நீங்கள் ஏவுங்க, பிறருக்கு அதுக்கப்புறம் ஏவலாம். உங்களை மறந்துவிட்டு பிறருக்கு நன்மை ஏவுறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கின்றான். முதல்ல நாம் நமக்கு நன்மை ஏவணும். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய நிலை எப்படி இருக்கின்றது, நம்மளுடைய நிலையை மாற்றிக்கொள்வதற்காக நாம் என்னென்ன முயற்சிகள்லாம் செய்கிறோம். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கவ்மின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒரு சமூகத்தை மாற்றவே மாட்டான். அவங்க அது அதனுடைய கண்டிஷனை மாற்றவே மாட்டான் எது வரைக்கும் என்றால் அந்த சமூகம் அவர்களை மாற்றாதவர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், உங்களை நீங்கள் மாற்றாதவரை நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டான். அப்போ இந்த சமூகம் வந்து ஒரு மாதிரி மாறாமையே போயிட்டுருக்குது. இந்த சமூகம் வந்து ஒரு பேக்வேர்ட்லேயே போயிட்டுருக்குதுன்னா காரணம் என்னென்னா, நாம் நம்மளை பார்க்கலை. என்னால் நான் செய்யக்கூடிய பாவத்தினால் நிச்சயமாக மிகப்பெரிய பிரதிபலிப்பு என்னுடைய சமூகத்துக்கு ஏற்படும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய பாவத்தினால் கூட வந்திருக்கலாம், என்னுடைய பாவ காரியங்களால் தான் நான் இந்த விஷயத்தில் தோல்வியடைந்தேன், என்னுடைய பாவ காரியங்களால் தான் நான் வந்து இந்த சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றேன், இது என்னுடைய பாவ காரியம், நான் செய்த பாவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் நரகத்துக்கு போய்விடுவேன், அல்லாஹ் அஸ்ஸவஜல் என்பது இரக்கம் காட்டவில்லை என்றால் நிச்சயமாக என்னுடைய அமல்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது, என்னுடைய அமல்களை வைத்து நான் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் என் மீது இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு இருக்க வேண்டும். இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த கவலை இருக்கும். அடுத்தது என்ன, நம்பிக்கை. ரஜா, எதை பார்த்து நம்பிக்கை, அல்லாஹ் அஸ்ஸவஜல் கஃபூரு ரஹீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்த்து நம்பிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும், கடல் நுரை அளவுக்கு நம்மளுடைய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் உடனே மன்னித்து விடுவான். அல்லாஹ் அஸ்ஸவஜல் கஃபூரு ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை வைப்பை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்க போதுமானவனாக இருக்கின்றான். எவ்வளோ பெரிய பாவியாக அவன் மரணித்தாலும் சரி, அல்லாஹ் அஸ்ஸவஜல் நாடினால் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். யாராலும் சொல்ல முடியாது இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று, யாராலும் சொல்ல முடியாது இவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து அப்பாற்பட்டவன் என்று யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது கொடுமையான கடும் குற்றம் இஸ்லாத்தில். ஒரு மனிதன் உன்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், உனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இருக்காது என்று நாம் ஒரு மனிதனை நாம் சொல்லிவிட முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை மிஞ்சக்கூடியது. அல்லாஹ் அஸ்ஸவஜல் கஃபூரு ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமைகளை இரக்கமோடு பார்க்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் பிடிக்க ஆரம்பித்தான் என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உலகத்தில் ஒரு உயிரினமும் வாழ முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நீதமானவன். அல்லாஹு அஸ்ஸவஜல் அவன் நம் மீது கருணையை வைத்திருக்கின்றான். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை நாம் எதிர்பார்க்கின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம். அப்போ இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ரஜா ஹவுஃப் பயமும் இருக்கும், நம்பிக்கையும் இருக்கும். வேறு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்களையும் பண்புகளையும் அவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் அஸ்ஸவஜலுடைய பெயர்களையும் பண்புகளையும் படிக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிய வரும், அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்
அஷதீதுல் இகாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் அர் ரகீப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர், அவனுடைய பண்பு அல் ஹபீர். அல்லாஹு அஸ்ஸ வஜல் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹு அஸ்ஸ வஜல் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கெல்லாம் சாட்சியாளனாக இருக்கின்றான். அவன் ஷஹீதாக இருக்கின்றான், சாட்சியாளனாக இருக்கின்றான். அவனே சாட்சியாளனாக இருக்கின்றான். நான் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பார்த்து கொண்டிருக்கின்றான். நாலு சவத்துக்கு நடுவில் யாருமே பார்க்காத நிலையில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பிடித்தான் என்றால் அஷ்ஷதீதுல் இகாப், அவனுடைய பிடி என்பது மிக கடுமையாக இருக்கும். அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கும். எப்படி நம்பிக்கை இருக்கும்? இன்ன அல்லாஹ் கஃபூரு ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் ரஹீம். அல்லாஹ் அஸ்ஸ வஜலுடைய பெயர் ரஹ்மான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் கஃபூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் அல் கஃபார். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அஃபூ, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்ன அல்லாஹ் யுஹிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், யுஹிப்பு தவ்வாபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவனை விரும்புகின்றான். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். நம்மளை தண்டிக்கிறதுக்கு அல்லாஹ் எதிர்பார்க்கல, மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் எதிர்பார்க்கிறான், வெயிட் பண்ணுறான். தன்னுடைய அடிமைகள் திரும்பிவிட மாட்டார்களா, தன்னுடைய அடிமைகள் திரும்பிவிட மாட்டார்களா, லஅல்லஹும் யர்ஜுன், அவர்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சோதனையை தருகின்றான். நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனாவும் அதுதான். இந்த COVID-19 எதை நமக்கு கற்றுத்தருகின்றது என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்மை நிச்சயமாக மன்னிப்பான் என்பதற்கான சாட்சி தான் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி சோதனைகளை தருகின்றான் என்றால், இந்த சமூகம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பாவங்களிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக, இந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான பண்பு அர் ரஜா உல் ஹவுஃப். அடுத்தது என்ன? ஒஹுமுல் லதீன, அவர்களுக்கு மல உல் இலாஹு குலூபகும், அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு. பி விதாதிஹி, விதாதுன அன்பு, அல்லாஹ்வுடைய லவ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு என்பது அவங்களுடைய உள்ளத்தை நிரப்பிவிடும். வ மஹப்பர் ரஹ்மான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக, ஹுப்பு வைத்திருப்பார்கள், அன்பு வைத்திருப்பார்கள். அன்பும் அந்த பேர் ஆனந்தமும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை நினைத்து, அல்லாஹ் அஸ்ஸ வஜலை பார்க்க வேண்டும் என்று நினைத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுக்காக நாங்கள் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயம் அன்பாக மாறி அவங்களுடைய உள்ளத்தில் நிறைந்து வழியக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் அஸ்ஸ வஜலை வேறு எதை விடவும் அதிகமாக நேசிப்பார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் அல்லாஹ் அஸ்ஸ வஜலை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை செய்யும் பொழுது நேசத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் செய்வார்கள். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் முன்னாடி அவங்க வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக அவங்க நிற்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு தனிமையில் பேச அவங்க விருப்பப்படுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு தனிமையில் பேச விருப்பப்படுவாங்க. அல்லாஹ்விடம் தன்னுடைய குறைகளை சொல்ல விருப்பப்படுவாங்க. அல்லாஹ்விடம் தன்னுடைய துஆக்களை கேட்க விருப்பப்படுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்க விருப்பப்படுவார்கள். வேறு யாரிடமும் நாம் தேவைகளை கேட்கக்கூடாது. அல்லாஹுவை தவிர, அல்லாஹ்வை தவிர நம்மளுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் வேறு யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹு அஸ்ஸ வஜல் நிச்சயமாக அவனால் தான் நம்முடைய குறைகளை நீக்க முடியும், அவனால் தான் எனக்கு ஒரு நன்மையை தர முடியும், அவனே எனக்கு போதுமானவன், அவனே எனக்கு போதுமானவன் என்றது அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு எப்படி இருந்ததோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குன்றில் வீசப்படும் போது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆதரவு, அல்லாஹ்வுடைய அன்பை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அவனே போதுமானவன் என்று சொன்னார்கள். அப்போ நாம் இந்த பயணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான பண்பு என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு என்பது நம்மளுடைய உள்ளத்தில் நிரம்பி ஒழியக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையிலேயே அன்பு இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வ இன் தகல்லம தகல்லம பில்லா, அவங்க பேசுனாங்கன்னா அல்லாஹுக்காக பேசுவாங்க. வ இன் சகத சகத லில்லா, அவங்க அமைதியாக இருந்தார்கள் என்றால் அல்லாஹுக்காக அமைதியாக இருப்பாங்க. வ இன் தஹர்ரக தஹர்ரக லில்லா, அவங்களுடைய உடல் அசைஞ்சிச்சுன்னு சொன்னால் அல்லாஹுக்காக அசையும். அல்லாஹு அக்பர், யோசிச்சு பாருங்க. அவங்க பேசினார்கள் என்றால் அல்லாஹுக்காக பேசுவாங்க. அவங்களுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருது என்றால் அல்லாஹு அஸ்ஸ வஜல் விருப்பப்படக்கூடிய அளவில் இருக்கும். அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, அவரை யாரையும் தவறாக பேச மாட்டாங்க. அவங்களுடைய நாவிலிருந்து நல்லது தான் வரும். ஒருவருக்கு நன்மையை எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்காக அவங்க பேசுவாங்க.
இரண்டு முஸ்லீம்களுக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா அந்த இரண்டு முஸ்லீம்கள் நடுவில் ஒற்றுமையை கொண்டு வரணும் என்பதற்காக இருக்கும். அவங்களுடைய நாவு என்பது அல்லாஹ் அஸ்ஸவஜல் விரும்பக்கூடிய அளவுக்கு தான் அசையும். அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல் அமைப்புகள் எல்லாம். அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அல்லாவுக்காக அமைதியாக இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம பேசக்கூடாது, இந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது, இது அல்லாஹ் விரும்பவில்லை. அப்போ அல்லாஹ் விரும்பலைன்னு சொன்னால் அவங்க அமைதியாகிடுவாங்க. அதுபோல் அவங்களுடைய உடம்புகள், அவங்க அசையக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக இருக்கும். எதற்காக? ஏன்? இது அல்லாஹ் மேல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேல் அவங்க வைத்த அன்புடைய வெளிப்பாடு. அல்லாஹ் அஸ்ஸவஜலை நேசிக்கிறார்கள். அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அஸ்ஸவஜலுடைய ஹுப்பு நிறைந்து இருக்கின்றது. அல்லாஹ் அஸ்ஸவஜலுக்காக எதையும் செய்யக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடுகின்றது. அல்லாஹுக்காகவே பேசுவார்கள், அல்லாஹுக்காகவே அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இப்படிப்பட்டவர்களாக அந்த பயணத்தில் இருக்கக்கூடியவங்க மாறிடுவாங்க. அடுத்தது பாருங்க, இந்த ஹுப்பு ஹுப்புன்னு சொல்கிறோமே, அல்லாஹ் அஸ்ஸவஜலை நேசிக்க வேண்டும் என்று சொல்கிறோமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நேசிப்பதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானே, அல்லாஹுவை நேசித்தால் இந்த உலகத்தில் உண்மையிலேயே மிக நிம்மதியான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும் என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அந்த நேசத்தை பெறுவது எப்படி? அல்லாஹ் அஸ்ஸவஜலை நேசிப்பது எப்படி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஹுமுல்லதீன அக்ஸரு மின் ஜிக்ரிஹி, வஹுமுல்லதீன அக்ஸரு மின் ஜிக்ரிஹி ஃபி ஸ்ஸிர்ரி வல் இஅலானி வல் அஹ்யான். அல்லாஹு அக்பர். இதுதான் இந்த ஹுப்பை எப்படி பெற்றுக்கொள்வதற்கான அந்த வழிமுறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விரும்ப வேண்டும் என்றால், உண்மையில் அல்லாஹுவை நாம் நேசம் கொள்ள வேண்டும் என்று உள்ளத்தில் விரும்பினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பம் அன்பு எனக்கு வேண்டும், அல்லாஹ் என்னை விரும்ப வேண்டும், இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வந்து வாழணும். அல்லாஹுவை விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை, அல்லாஹ் என்னை விரும்பக்கூடிய எனக்கு ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்பொழுது உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்? நாம் விரும்பக்கூடியது அல்லாஹுவை. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை நடக்குது யா அல்லாஹ், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை பாதுகாத்துரு அல்லாஹ். நம் கண் முன்னாடி பாதுகாக்கும் போது எவ்வளோ சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஒரு சில நேரங்கள் அது மாதிரி நடந்திருக்கும். எவ்வளோ கஷ்டத்தில் நெருக்கடியில் இருந்திருப்போம், யா அல்லான்னு கையை தூக்கியிருப்போம், யா அல்லாஹ் என்னுடைய நெருக்கடியிலேருந்து இந்த பாதுகாத்துரு யா அல்லாஹ், நான் வேலை இழப்பில் இருக்கிறேன் யா அல்லாஹ், என்னை பிறரிடம் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ், கடனாளியாக என்னை ஆக்கி விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் வட்டி பக்கம் என்னை விட்டு விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்து விட யா அல்லாஹ்ன்னு நம்ம கேட்கும் பொழுது அல்லாஹ் அஸ்ஸவஜல் நம் கண் முன்னாடி உதவி செய்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் கண் முன்னாடி உதவி செய்வான். அந்த உதவியெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், நிச்சயமாக பார்த்துருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பு நமக்கு எப்போது வரும்? அல்லாஹ் அஸ்ஸவஜல் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஜிக்ரு செய்யாமலேயே, அல்லாஹுவை நினைவு கூறாமலேயே, அல்லாஹ் மீது எந்த ஒரு அன்பையும் நாம் சுமக்காமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நமக்கு தருகின்றான் என்றால், இவ்வளவு உதவி செய்கின்றான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் மேசிக்க ஆரம்பித்தால் எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அதற்கான சொல்யூஷன் தான் இது, வஹுமுல்லதீன அக்ஸரு மின் ஜிக்ரிஹி. அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க தனிமையில் இருக்கும் பொழுதும் வெளிப்படையாக இருக்கும் பொழுதும், மக்களுக்கு முன்னாடியிலையும் தனிமையில் இருக்கும் பொழுதும், அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும், அஸ்ஸிர்ரி வல் இஅலானி வல் அஹ்யான், அவங்க தனிமையில் இருக்கும் பொழுதும் வெளிப்படையாக இருக்கும் பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அவங்க அதிகமாக ஜிக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹு அஸ்ஸவஜலை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஜாக்கிரீன்களாக இருப்பார்கள், ஜிக்ரு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஜிக்ரு செய்வதன் மூலமாக தான், அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக தான் நம்மளுடைய உள்ளம் அமைதி பெறும் என்பதை புரிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அலா பி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் தான், அல்லாஹுவை நினைவு கூறுவது. ஒரு முறை ஒரு நபர் அல்லாஹ் சுப்ஹானஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அவங்ககிட்ட இருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஷரியா, இந்த சட்டம், இந்த ஃபிக்ஹு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிராப் பண்ணுறதுக்கு. எனக்கு மிக லேசாக நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற மாதிரி, தொடர்ந்து நான் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லித்தாங்க யார சொல்லலாம், ஓ அவுசீனி யார சொல்லலாம், எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்க யார சொல்லலாம், நான் உறுதியான முறையில் சில முக்கியமான விஷயங்களை நான் அதாவது பிடித்து கொண்டு இஸ்திகாமத்தோடு இருப்பதற்காக, என்னுடைய அமல்களில் நான் சீராக இருப்பதற்காக எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது லா யஸாலு லிசானுக ரத்மம் மின் திக்ரில்லாஹி தஆலா, உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ரை கொண்டு நனைத்து கொண்டே இருங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய இபாதத்தில்,
நம்ம பல பேர் நாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், தொழுகணும்னு நினைக்கிறோம் தொழ முடியல, ஓதணும்னு நினைக்கிறோம் ஓத முடியல, நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிற முடியல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றியுள்ள நல்லடியானாக வாழணும்னு நினைக்கிறோம் முடியல, அல்லாஹ் அஸ்ஸ வஜல் சொன்னதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறிய சுன்னாவிலிருந்து பெரிய சுன்னா வரைக்கும் என்னால் எதையவே செய்ய முடியல, என்னால் செய்ய முடிஞ்ச சில விஷயங்களை கூட நான் தொடர்ந்து செய்ய முடியல, இவ்வளோ பிரச்சனை எனக்கும் உங்களுக்கும் இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்யூஷன் என்ன தெரியுமா, லா யஸாலு லிஸானுக ரத்மம் பிதிக்ரில்லாஹி தஆலா, உங்களுடைய நாவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ரை கொண்டு நினைத்து கொண்டே இருங்க, இதுதான் சொல்யூஷன். நிச்சயமாக நாம் நம்மளுடைய இபாதத்துகளில் இஸ்திகாமத் கொண்டு வர முடியும், எப்பொழுது என்றால் அல்லாஹுவை ஞாபகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அல்லாஹுவை திக்ரி செஞ்சுட்டே இருக்கும் பொழுது. இந்த பழக்கம் தான் நமக்கு இல்லை. ஷைத்தான் அல்லாஹுவை ஞாபகம் கூறுவதிலிருந்து நம்மை திசை திருப்புவான்னு அல்லாஹ்வே சொல்கிறான் குரானில். இதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹுவை மறந்து விட்டோம் நாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். வலா தகூனு கல்லதீன நஸுல்லா அன்சஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் சொல்கிறான் இந்த கூட்டம் மாதிரி ஆயிராதீங்க. அந்த கூட்டம் எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹுவே மறந்துடும். அல்லாஹ் தான் நமக்கு ரிசுக்கு தரான், அல்லாஹ் தான் எனக்கு உணவு அளித்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை இல்லை என்றால் என்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் எட்டாக்கணி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை ஆரோக்கியமாக வைத்து குடும்பத்தோடு வைத்து அல்லாஹு அஸ்ஸ வஜல் என்னை அழகு பார்க்கின்றான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கின்றான் என்றால், அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட வேறு என்ன வேலை எனக்கு இருக்குது? ஆனால் ஷைத்தான் அதை செய்வான். அல்லாஹுவை நினைவு கூறாமல் நம்மளை தடுத்து விடுவான், அல்லாஹுவை மறக்கடித்து விடுவான், அல்லாஹ் நமக்கிட்ட கட்டளைகளை எல்லாம் மறக்கடித்து விடுவான். அந்த காரணத்தினால தான் நமக்கு எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அல்லாஹ்வை மறந்துட்டோம்ல, அல்லாஹ்வை மறந்து நம்ம வாழும் பொழுது நமக்கு பிரச்சனையாகவே தான் இருக்குது. சுற்றி சுற்றி நம்மளுடைய இந்த உலக விஷயங்கள் நம்மை சுற்றிடுது. நம்மளால் வந்து எந்த இபாதத்தையும் செய்ய முடியல, செய்யக்கூடிய இபாதத்துக்குள் கூட தொடர்ச்சியாக செய்ய முடியல. இந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்க வேண்டுமென்றால், இந்த சங்கிலியை எல்லாம் உடைத்து எறிய வேண்டுமென்றால், நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திக்ரை நம்மளுடைய நாவால் முழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய திக்ருக்கு அவ்வளோ மகிமை இருக்கின்றது, அவ்வளோ பவர் இருக்குது. நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ரு செய்தோம் என்றால் அல்லாஹ்விடம் நாம் நெருங்கி விடுவோம், ஷைத்தான் நம்மிடம் இருந்து விரண்டு ஓடி விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபக்கல் முஃபர்ரிதூன், சபக்கல் முஃபர்ரிதூன். நிச்சயமாக முஃபர்ரிதீன்கள் அடியார்கள் முந்தி விட்டார்கள், எல்லாத்தை விடவும் முந்தி விட்டார்கள். அந்த ஒரு குறிப்பிட்ட அடியார்கள் எல்லாத்தை விடவும் முந்தி விட்டார்கள். அப்போ கேட்குறாங்க சஹாபாக்கள், கேட்குறாங்க ஒமல் முஃபர்ரிதூன, யார் அந்த முஃபர்ரிதீன், யார் முந்தி சென்று விட்டார்கள், யார் எல்லாத்தையும் விட முந்திட்டாங்க, நன்மையில் எல்லாத்தையும் விட முந்தி சென்று இருக்கிறாங்களோ அவங்க யார், அவங்களுடைய பண்பு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க யாருன்னா அஸ்ஸாகிரூன கதீரன் வஸ்ஸாகிராத், அஸ்ஸாகிரூன கதீரன் வஸ்ஸாகிராத், ஆண்களில் திக்ரு செய்தவர்கள், பெண்களில் அல்லாஹுவை நினைவு கூறுறவங்க. எப்படி நினைவு கூறுறவங்க, அதிகமான முறையில். அதனால தான் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எல்லா அமல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கின்றது. தொழுகை என்றால் ஐந்து வேளை, ஆனால் திக்ர் அப்படி அல்ல. திக்ர் என்பது எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மிகப்பெரிய நியமா நமக்கு, நாம் நன்மையை சம்பாதிப்பதற்கான மிகப்பெரிய நியமா. எப்படிப்பட்ட நன்மை தெரியுமா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நன்மையெல்லாம் நாம் கேள்விப்பட்டுட்டோம், இந்த நன்மையெல்லாம் தெரிஞ்சும் கூட நாம் திக்ரு செய்வதில் வந்து நம்ம வந்து பொடுபோக்காக இருக்கிறோம்னு சொன்னால் உண்மையிலே நாம தான் நஷ்டவாளி. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுகிறார்களோ, யார் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறா, யார் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறா, யார் அல்லாஹு அக்பர் சொல்கிறாங்களோ, ஒவ்வொரு தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு மரத்தை சொர்க்கத்தில் அவர் நெட்டுகின்றார். ஒவ்வொரு தடவையும் அல்லாஹு அக்பர் சொல்லும் பொழுது ஒரு மரத்தை அவர் சொர்க்கத்தில் நெட்டுகின்றார். நாம் இங்கேயே இங்கே இருக்கும் பொழுதே நம்ம வந்து நம்மளுடைய கார்டன் அங்கே ரெடி பண்ணுறோம். சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் இருக்கும் பொழுதே நாம் நம்ம அந்த கார்டன், நம்மளுடைய சொந்த கார்டனை, சொந்த யார்டை நாம் வந்து ரெடி பண்ணுறோம். சுப்ஹானல்லாஹ், நாம் அந்த இடத்துல மரத்தை நிட்டுறோம். சுப்ஹானல்லாஹ் சொன்னால் ஒரு மரம் நிட்டப்படுகின்றது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மேன்மை இந்த திக்ரில் இருக்குதுங்கிறது. அப்போ இந்த திக்ரு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த திக்ரு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து ஒரு சுகத்தை நம்ம காண முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை நாம் பெற முடியும். ஈமானுடைய லத்தத்தை நம்ம உணர முடியும். அல்லாஹு அஸ்ஸ வஜல் நேசித்த ஒரு அடியானாக நம்ம ஆக முடியும். அல்லாஹு அஸ்ஸ வஜல் நேசிச்சிட்டான்னு வச்சிங்களேன், நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசித்து விட்டான் என்றால் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் என்ன செய்வான் தெரியுமா, ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாத்தை கூப்பிடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீலை கூப்பிட்டு சொல்லுவான், யா ஜிப்ரீலே, நான் இந்த அடியானை, இவரை நான் நேசித்து விட்டேன், இந்த ஃபுலானை நான் நேசித்து விட்டேன், இந்த அடியானை நான் நேசித்து விட்டேன், நீரும் நேசிப்பீராக,
சொல்லும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேசிப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க தெரியுமா, வானத்தில் ஒவ்வொரு வானத்துக்காக போய் சொல்லுவாங்க, இந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் நீங்களும் நேசித்து விடுங்கள், நீங்களும் நேசித்து விடுங்கள் என்று கீழ் வானத்துக்கு வருவாங்க. பூமியோடு தொடர்போடு இருக்கக்கூடிய, மக்களோடு தொடர்போடு இருக்கக்கூடிய மலக்குமார்கள்ட்ட இது சொல்லப்படும். மக்களோடு தொடர்போடு இருக்கக்கூடிய மலக்குமார்களும் மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் நேசம் கொள்ளுங்கள், அவங்களுடைய உள்ளத்தில் நேசத்தை போடுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் மனிதர்கள் அல்லாஹ் நேசித்து அந்த மனிதனை நேசிக்கக்கூடியவர்களாக ஆயிடுவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில பல பேர் அப்படி நம்ம பார்த்துருப்போம், அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த மனிதனை எதற்காக நாம் நேசிக்கிறோனே தெரியாது. அல்லாஹுக்காக நேசிப்போம், அல்லாஹுக்காக சம்பந்தமே இல்லாமல் அல்லாஹுக்காக நம்ம ஒரு மனிதனை நேசிக்கிறோம்னா அல்லாஹு அஸ்ஸவுஜல் நேசிக்கின்றான், அவரிடம் ஏதோ ஒரு அமல் இருக்கின்றது, சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்டவர்களை நாம் ஆகணும்னா அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் எப்படி தெரியுமா, நேசம் என்பதே கிடையாது, ஒருவனை பார்த்தால் வெறுப்பு தான் வருகிறது. காரணம் என்ன, அவருடைய நடவடிக்கை. யா யுஹல்லதீனா ஆமனு கூலு கவுலன் சதீதா, அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஈமான் கொண்டவர்கள் உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பேச்சை நீங்கள் கண்ணியமாக்கிக் கொள்ளுங்கள், சரியான முறையில் கண்ணியமாக்குங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், அப்படி நாம ஒழுங்கான முறையில் பேசணும்னு சொன்னா, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய நாவில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, நம்ம தவறான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். நாம மற்ற எல்லா அடியார்களோடும் முந்தி சென்றுட்டு இருப்போம். சபக்கல் முஃபர்ரிதூன், இந்த பாதையில் போகக்கூடியவங்களுக்கான மிக முக்கியமான அந்த பண்பு என்பது திக்ர். இப்னுல் கைம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆசிரியரான இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஜர் தொழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து திக்ரில் இருப்பாங்க. ஒரு நாள் இந்த மாதிரி திக்ரில் இருக்கும் பொழுது திரும்பி பார்த்து சொல்கிறாங்க அவங்களுடைய மாணவன் இப்னுல் கைம்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திக்ர் இருக்கு பாருங்கள், இதுதான் என்னுடைய காலை உணவு. உண்மையிலேயே நான் இந்த திக்ரை நான் செய்யவில்லை என்றால் உண்மையை நான் வீக்காகி நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து வீக் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இந்த திக்ர் என்பது என்னுடைய காலை உணவுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்படி தைமியா ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, திக்ர் என்பது மீன் தண்ணியில் இருக்கிற மாதிரி, அதுதான் ஆக்சிஜன், அதுதான் அந்த மீனுக்கான, அந்த தண்ணியில் அந்த மீன் இருந்தால்தான் மீன் உயிரோடு இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, திக்ரி இல்லாத வாழ்க்கை என்பது அந்த மீன் அந்த தண்ணியிலேருந்து வெளியில் வந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, திக்ரு செய்யக்கூடியவனுக்கும் திக்ரு செய்யாதவனுக்கும் மதலுல்லதீன யதுக்குரு வல்லதீன லா யதுக்குரு, அல்லாஹுவை நினைவு கூறினவனுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறாதவனுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா, மதலுல் ஹை வல் மையத், உயிரோடு இருக்கக்கூடியவனுக்கும் உயிரற்ற சடமாக இருக்கக்கூடியவனுக்கும் அவனுக்குமான வித்தியாசம் இது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாம வந்து சரியான முறையில் திக்ர் செய்தோம் என்று சொன்னால், அல்லாஹுவை நினைவு கூறணும்னு சொன்னால், ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹு அஸ்ஸவஜல் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு பிடிக்குமா, நான் செய்யக்கூடிய அந்த இந்த வேலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அங்கீகரிப்பானா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, நான் செய்யக்கூடிய வேலை என்னுடைய இந்த சுற்றுச்சூழலுக்கு பிடிக்குமா, என்னுடைய சமூகத்துக்கு பிடிக்குமா, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமா என்ன பார்க்கக்கூடாது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் ஆனால் அல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு சொன்னால் ஃப்ரெண்டாவது அதை ஃப்ரெண்டெல்லாம் அடுத்தது, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு பிடிக்கலை. என்னுடைய தாய் தந்தைக்கு அது பிடிக்காது, அல்லாஹ்க்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் நான் அதை கண்டிப்பாக செய்வேன். என்னுடைய தாய் தந்தையை விட நான் நேசிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட நான் நேசிக்கிறேன் என்னுடைய ரப்பை. என்னுடைய ரப்பு சொல்லிட்டான்னு சொன்னால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என்னுடைய ரப்பு உன்னை செய்யின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் என்னை தடுத்தாலும் போய்கிட்டே இருப்பேன், நான் செய்வேன் அதை. என்னோட ரப்பு இதை தடு என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து எவ்வளோ பணத்தை தந்து இதை செய் என்று சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன். இந்த பண்போடு இருக்கக்கூடியவன் தான் உண்மையிலே உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை சுமந்தவன். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு யோசிச்சு பாருங்கள். இதை ஒன்றிலேயே நம்ம முடிச்சிடலாம் ஆன்சரை. நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஆகிரத்து முக்கியத்துவம் கொடுக்குறோமா, துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இந்த துனியாவில் நான் பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், சம்பாதிக்கணும், இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், வேறு வழி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? இதெல்லாம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அன்பு இருந்தால் போதும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவன் தான் உண்மையான பரக்காரன், அல்லாஹ் அஸ்ஸவஜல் என்னுடைய உள்ளத்தில் ஹினாவை போட்டு விட்டான் என்றால், போதும் என்ற தன்மையை போட்டு விட்டான் என்றால், எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது, அல்லாஹ் அஸ்ஸவஜலுடைய அன்பு போதுமானது, இந்த அன்பை சுமந்தே நான் வாழ்ந்து விடுவேன். திக்ரு இல்லைன்னு சொன்னால் ஃபிசிக்கலாகவும் நம்ம டவுன் ஆயிடுவோம், உள்ளத்திலையும் நம்ம மிகப்பெரிய ஒரு கோளையாக நம்ம ஆயிடுவோம். நம்ம ஒருவனுக்கு பயப்படுறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு பயப்படக்கூடிய அந்த இடத்துல யாருக்கோ பயப்பட, ஒரு ஆட்சியாளனுக்கோ அல்லது ஒரு காவல்துறைக்கோ அல்லது யாருக்கோ பயப்படுறோம்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே நம்மளோட உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஞாபகம் இல்லைன்னு தான் அர்த்தம். அல்லாஹுவே ஞாபகம் கூறக்கூடியவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், அவன் தைரியமாக இருப்பான். ஒரு முஃமின் யாருக்கும் பயப்பட மாட்டான், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்போ அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய அந்த பண்பு இந்த பயணத்தில் இருக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இத்தோடு நம்ம இன்ஷாஅல்லாஹ் இந்த ஒரு வகுப்பை முடிச்சுக்கிறோம். நம்ம இன்ஷாஅல்லாஹ் தொடருவோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.